தொடர்ந்து நாம் இந்த வேதத்தை நாம் கிரமமாக அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக நாம் ஆரம்பத்திலிருந்து இந்த வேத சத்தியத்தை நாம் பார்த்து வருகிறோம். தேவனுடைய படைப்பை குறித்து நாம் கடந்த வாரத்திலும் கூட பார்த்தோம். இவ்விதமாக தேவன் இந்த படைப்புகளெல்லாம் சிருஷ்டித்தவராக அழகாக ஏற்படுத்தின எல்லாவற்றையும் நாம் பார்த்தோம். தேவன் இந்த படைப்பின் சிருஷ்டிப்பிலேயே மகிழமாக செய்த அந்த ஆறாவது நாளில் அவருடைய சிருஷ்டிப்பை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்கும்படியாக இருக்கிறோம். இந்த எல்லா படைப்புகளை விட மனிதனை ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியாக அழகாக சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, ஏன் மனிதன் மாத்திரம் இந்த உலகத்தில் ஒரு விசேஷித்தவனாய் காணப்படுகிற காரியத்தை கொண்டிருக்கிறான் என்பதை நாம் பார்ப்போம். ஆதியாகமம் புத்தகத்தில் இங்கே ஆண்டவர் தம்முடைய சிருஷ்டிப்பை எல்லாவற்றையும் உருவாக்கி அந்த ஆறாவது நாளில் அவர் செய்த காரியத்தை குறித்து நாம் 26வது வசனம் ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். நாம் ஏற்கனவே பார்த்தோம், சிருஷ்டிப்பில் திரியேக தேவன் இவ்விதமாக கொடுத்த பங்களிப்பை குறித்து நாம் கடந்த அந்த ரெண்டு வாரங்களை பார்த்த பொழுது பார்த்தோம். பிதாவானவர், பரிசுத்த ஆவியானவர், குமாரனானவர் இவ்விதமாக சிருஷ்டித்ததை சிருஷ்டிப்பில் பங்கு பெற்றதை குறித்து நாம் பார்த்தோம். ஆகவே நான் மறுபடியும் அந்த பகுதிக்கு போகலை. இங்கே ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்த விதத்தை பார்க்கும் பொழுது இங்கே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய ஒருமித்த பங்களிப்பை நாம் பார்க்கிறோம். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இந்த இடத்தில் ஆண்டவர் மனிதனை தம்முடைய இமேஜ் என்று பார்க்கிறோம், ஆங்கிலத்தில் லைக்னஸ் என்று பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னால் பல காரியங்கள் தேவனோடு ஒத்துப்போன தன்மைகளை மனிதன் கொண்டவனாக ஆண்டவர் சிருஷ்டித்தார். மற்ற எல்லாத்தையும் சிருஷ்டித்தார், ஆனால் அப்படி அவர் சிருஷ்டிக்கலை. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இங்கு நமது சாயல் நமது ரூபம் அப்படின்னு சொல்லும் பொழுது
அங்கே ரெண்டு பதங்களை உபயோகப்படுத்துகிறதை பார்க்குறோம். அதாவது இமேஜ், இன்னொன்று லைக்னஸ். இமேஜ்னா ஒரு மனிதன் என்பவன் அங்கு ஒரு தேவ தோற்றத்தை கொண்டவனாக அங்கு சிருஷ்டிக்கிறார். தேவனின் பல தன்மைகளை கொண்டவனாக அவனை சிருஷ்டிக்கிறார். இப்போது நம்ம ஒருவேளை இந்த சிருஷ்டிப்பை பார்க்கும் பொழுது, அப்போ தேவன் என்பவர் நம்மை போல உருவம் உள்ளவரா என்ற கேள்வி எழும்பலாம். ஆனால் தேவன் நம்மை போல உருவம் உள்ளவர் அல்ல. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. இப்போ மனுஷனை ஆண்டவர் உருவாக்கின விதத்தை குறித்து நாம் அந்த ரெண்டாவது அதிகாரத்தில் எவ்விதமாக மனுஷனை உண்டாக்குகிறார், அங்கே ஒரு பர்சனல் டச்ன்னு சொல்லுவோம். அதாவது அங்கே ரெண்டாவது அதிகாரம் 7வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான், லிவிங் சோல். மற்ற படைப்பையெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது ஆண்டவர் அப்படி செய்யலை. மண்ணை எடுத்து உருவாக்குறார், உண்டாக்கிடவுதுன்னு சொல்கிறார். ஆனால் எந்த விதத்திலும் தேவன் தன்னுடைய ஒரு பகுதியாக அவைகளில் செலுத்துகிற எந்த ஒரு காரியத்தையும் நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் மனிதனை மாத்திரம் உருவாக்கும் பொழுது தேவன் அவனில் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை, தன்னுடைய ஆத்மத்தின் ஒரு தன்மையை அங்கு அவனுக்குள்ளாக செலுத்துகிறார். அவன் தேவனுடைய அந்த ஆத்ம தன்மையை கொண்டிருப்பதனால் அவன் ஜீவ ஆத்மாவானான், லிவிங் சோல். அப்படின்னா என்னென்னா, ஒரு நாளும் கர்த்தர் மரிப்பது என்பது கிடையாது. தேவன் ஒரு நாள் மரிக்க போகிறவர் அல்ல. கடவுள் இறந்துட்டார்னு ஏதாவது செய்தி நம்ம கேட்க முடியுமா? இல்லைங்க. அதே போல் மனிதன் ஒரு நாளும் அவனுடைய வாழ்க்கையில் முற்றிலுமாக அவன் இல்லாமல் போகக்கூடிய காரியம் என்பது நடைபெறுவது இல்லை. இப்போ மரணம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த மண்ணை எடுத்து அவனுக்குள்ளாக ஜீவ சுவாசத்தை ஊதினார். மரிக்கும் பொழுது இந்த சரீரத்தை நாம் புதைக்கும் பொழுது அது மண்ணோடு கூட மண்ணாய் புகறி எரிச்சாலும் அது எல்லாம் ஒன்றா அப்படியே போயிடுது, மண்ணோடு மண்ணாக தான் போகும். ஆனால் அவனுக்குள்ளாக இருக்கிற அந்த ஆத்மாவானது ஒரு நாளும் மரிப்பது இல்லை. அந்த ஆத்மா வாழும்படியான ஒரு கூடாரத்தை இங்கு ஆண்டவர் உருவாக்கி அந்த கூடாரத்தில் வச்சார். மனிதனுக்கென்று அந்த ஒரு கூடாரத்தை, ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவனுக்குள்ள அந்த ஜீவ சுவாசத்தை அங்கே வைத்தார். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் எவ்விதமானவர்னு பார்த்தா யோவான் 4:24 பார்க்கிறோம், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்போ மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி, அந்த ஆத்மாங்கிறதா அந்த ஆவிங்கிறது, அந்த தன்மை இருக்கிறதா? இருக்கிறது. ஆனால் தேவன் ஆரம்பத்திலேயே மனுஷனை உண்டாக்கின பொழுது சொன்ன ஒரே ஒரு காரியம், இந்த கனியை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவே. கனி பெரிதல்ல. ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு சிறிய சோதனையை மனுஷனுக்கு வைக்கிறார், எ ஸ்மால் டெஸ்ட். இந்த கனியை நீ புசிக்காத. அந்த சோதனை எதுக்கு? இவன் எனக்கு கீழ்ப்படுகிறானா கீழ்ப்படியிலையா பார்க்கணும். எதுவுமே நம்ம சோதிக்கிறோம். ஒரு வாகனத்தை உருவாக்கினா
சரியாக ஓடுதா, அது எவ்வளோ கிலோமீட்டர் கொடுக்குது. எதையுமே நம்ம சோதிக்கிறோம், சோதிக்காமல் வெளியே விடுறதே கிடையாது. ஒரு மருந்தை கண்டுபிடிப்பார்களான்னா அதை சோதித்து அதை வெளியிடுகிறோம். எதுவுமே சோதிக்கப்படுகிறதை பார்க்குறோம். வாழ்க்கையில் எல்லாமே சோதிக்கப்படுகிறது. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறார், மனிதனை அங்கு அவன் எனக்கு கீழ்ப்படுகிறானா கீழ்ப்படியவில்லையா என்பதை குறித்த அந்த ஒரு ஆரம்ப சோதனையை அவனுக்கு கொடுக்கிறார். கொடுக்கும் பொழுது ஆண்டவர் தெளிவாக சொன்னார், அது ஒரு திடீரென்று மனிதனுக்குள்ளாக நேரிட்ட ஒரு நிகழ்வு அல்ல. தேவன் தெளிவாய் அவனை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு வைக்கிறார், அந்த 15வது வசனத்தில், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து, கொண்டு வர அழகான ஏதேன் தோட்டத்தை அவனுக்காக உருவாக்கி அந்த ஏதேன் தோட்டத்தில் அவனை பண்படுத்தவும் காக்கவும் வைக்கிறார். அவனுக்கு வேலையை கொடுக்கிறார். சும்மா அவன் சோம்பலாக இருக்கும்படியாக ஆண்டவர் வைக்கல, அவன் பண்படுத்தும்படியாக அவன் இதை ஒழுங்குபடுத்த வேண்டும், பண்படுத்த வேண்டும், அதை காக்கும்படியாக ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறாருங்க. சாதாரணமாக, அதாவது தேவன் மிக ஞானமுள்ளவர். அவருடைய அந்த ஞானத்தை நம்ம எவ்வளோ அழகாக பார்க்குறோம் பாருங்களே. ஆண்டவர் என்ன பண்ணுறார், அங்கே அவனை கொண்டு வந்து இவ்விதமாக அந்த இடத்தில் வைத்துவிட்டு அந்த டு ட்ரெஸ் இட் அண்ட் கீப் இட். இவன் பொறுப்பாக கவனிக்க வேண்டியவங்க, பொறுப்போடு அந்த இடத்துல கவனிக்க வேண்டிய அவனே வேலியே பயிர மேயிற மாதிரி என்ன பண்ணுறான். ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்தை நீ பாதுகாக்கணும், அந்த நன்மை தீமை அறியக்கூடிய அந்த கனியையும் கூட நீ தான் பாதுகாத்துக்கொள்ளணும். அதில் நீ தான் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதில் நீ தான் விழிப்பாக இருக்கணும். உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை உத்தரவாதத்தை நீ நிறைவேற்ற வேண்டும். அமையில தேவனுடைய படைப்பை நாம் பார்க்கும் பொழுது சும்மா ஒரு சோம்பேறியாக அவனை வைக்கலைங்க. நீ உட்காருப்பா, எல்லாம் கனியெல்லாம் பொசிச்சு சாப்பிட்டுட்டு நீ உட்காந்து தூங்கி எழுந்துன்னு வைக்கல. அவனை பண்படுத்தும்படியாக இந்த இடத்துல அவன் செய்ய வேண்டிய, கடுமையாய் உழைக்க வேண்டிய ஒரு உழைப்பின் காரியத்தை வைக்கிறார், பொறுப்பை கொடுக்கிறார். அவன் காத்து கொள்ளும்படியாக அவன் செயல்பட வேண்டிய அவன் அங்கே அதுக்குரிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தேவன் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். ரெண்டாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், உனக்கு எல்லா கனிகளும் கொடுத்துருக்கம்பா, அத்தனை கனிகள் இருக்கிறது. சகல விருட்சத்தின் கனி என்று சொல்லப்படுது, திரளான கனிகள் இருக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று தான் சொன்னார் பாரு, அந்த 17வது வசனத்தில், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், ஒரே ஒரு விருட்சம் தான் அந்த இடத்துல. பல கனிகளை கொடுக்கிற பலவிதமான மரங்கள் அழகானவைகளாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நீ சாப்பிட்டுக்கப்பா, ஆனால் ஒரே ஒரு விருட்சத்தை மாத்திரம், அதில் இருக்கிற கனியை நீ புசிக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை நீ புசிப்பாயானால் என்ன நடக்குங்கிறது ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். நீ புசிக்காதன்னு சொல்லியிருந்தா கூட ஒருவேளை ஏன் ஆண்டவர் என்கிட்ட புசிக்கக்கூடாதுன்னு சொன்னார், அதனால் என்ன ஏற்படும், அதனுடைய விளைவு என்ன, அதனுடைய தன்மை என்ன, இதை பற்றி அவன் ஒருவேளை குழப்பமடைவதற்கு வாய்ப்பு உண்டு. அதையும் ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், இதை நீ புசிப்பாயானால் நீ இறந்து விடுவாய். அந்த இடத்துல இறப்புங்கிறது ஆத்தும இறப்பை குறித்து சொல்கிறார், சாகவே சாவாய். அப்படின்னா என்னென்னா, உன்னுடைய ஆத்துமாவானது மரித்து விடும். இது வந்து மண்ணு தான், இந்த மண்ணு மறிக்கிறது ஒன்றும் இல்லை. அவனுக்குள்ளே இருக்கிற முக்கியமான பாகமே அந்த ஆத்மா தான். அந்த மண்ணு வந்து செத்து போகும், மண்ணு மக்கி போகுங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. அவனுக்குள்ளே இருக்கிற அதிமுக்கியமான காரியமே அந்த ஆத்மா தான், அதுதான் காக்கப்பட வேண்டும். அந்த சரீரம் என்பது அந்த ஆத்மாவை காத்துக்கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த ஒரு
பாதுகாப்பான பெட்டகம் தான் அது. அது செத்து போகுன்றதில்ல. இப்போ நம்ம நினைக்கிற செத்து போயிட்டால் நம்முடைய சரீரம் இழந்து செத்து போயிடுது, அது வேற. அதை பற்றி ஆண்டவர் இந்த இடத்துல முக்கியப்படுத்தி பேசலை. இது மண்ணோடு மண்ணாக ஒரு நாள் போகும், ஆனால் உன்னுடைய ஆத்மா செத்து போகும். அப்படின்னா நீ தேவனோடு கொண்டிருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படும், ஒரு ஆவிக்குரிய சுதந்திரம் உன்னிடத்தில் போயிடும், உன்னுடைய வாழ்க்கையில் நீ கீழ்ப்படியாமல் போவதனுடைய விளைவை அறுக்க வேண்டியிருக்கும், உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆத்மத்துக்குரிய அனைத்து சாக்கியங்களையும் நீ இழந்து போய்விடுவாய். ஆகவே ஆண்டவர் வந்து அவனிடத்தில் தெளிவாக சொன்னார். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார், இதை நம்ம சரியாக விளங்கி கொள்ளணுங்க. ரட்சிப்புங்கிறது என்னென்னா, இன்னைக்கு அந்த ஏதேன் தோட்டத்தில் மரித்து போன அந்த ஆத்துமாவை மறுபடியுமாக உயிரடைய செய்கிறது தான் ரட்சிப்பு. மனிதன் தேவனோடு கொண்டிருந்த உறவை புதுப்பிக்கிறது ரட்சிப்பு. ஆவிக்குரிய ஸ்லாக்கியத்தை அவனுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வது ரட்சிப்பு. எபேசியருக்கு நிருபத்தில் அதைத்தான் நம்ம பார்க்குறோங்க. வேதம் அதான் சொல்லுது. என்ன சொன்னதுன்னா, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஆத்துமாவில் நீ மரித்து போயிருந்தாய், உனக்குள்ளாக நடைபெற்ற அந்த நிகழ்வு என்பது என்னன்னா, அந்த ஆத்துமாவானது உயிர் பெறும்படியான உயிர்ப்பித்தல். ஆதாம் ஏவாள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் என்னென்னா, அவனுடைய சந்ததியாகிய நாம் அனைவரும் ஆதாம் ஏவாளை போல இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது இந்த சரீரத்தோடு பிறக்கிறோம், ஆனால் நம்முடைய ஆத்துமாவானது செத்து போனதாகத்தான் நம்ம பிறக்கிறோம். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஆத்மா செத்துப்போன நிலையில் தான் பிறக்கிறவளாய் காணப்படுகிறார்கள். அதைத்தான் வேதமானது தெளிவாக சொல்லுகிறது. இங்கே ரோமர் 5:12 இந்த எபேசியருக்கு வர்றதுக்கு முன்னால் அவர் சொல்கிறத பார்க்குறோம். எபேசியர் அதனால் இந்த 5:12 என்ன சொன்னார்னா, இப்படியாக ஒரே மனுஷனாலே இந்த ஆதாம் மூலமாக பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்யக்கூடியவர்களாய் மாறிப்போனார்கள். பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவுமாயிற்று. ரெண்டு காரியம், ஆதாம் சந்ததியாகிய நாம் அவன் செய்த பாவ தன்மைக்குரிய அதே தன்மை பெற்றவர்களாகவும் நம்முடைய ஆத்மா மரித்து போன நிலையிலும் நாம் பிறக்கிறோம். அதுதான் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்த பொழுது அவனில் மாத்திரமல்ல நம்ம எல்லாருக்குள்ள அது பிரவேசித்தது. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு பைபிளில் தான் சொல்லுது, ஆண்டவருடைய காரியங்கள் பைத்தியமாய் தோன்றும். சிலுவையை பற்றிய ஒரு அனுஷனுக்குள்ளே உண்மையாக அந்த ஆத்மா உயிர் பெறாமல் இருக்கும் பொழுது, நீ என்னதான் ஆண்டவருடைய காரியங்களை குறித்து சொல்லு, அவன் பாவத்தை தான் நேசிப்பான், பாவத்தின் வழியை தான் தெரிந்து கொள்ளுவான், பாவத்தின் வழியில் தான் அவன் போக விரும்புவான். விரும்புகிறானா விரும்பலையோ அவன் பாவத்தின் அடிமையாகவே இருக்கிறான். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. விரும்புகிறான விரும்பி அவன் பாவத்தின் அடிமை. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியும் தான் செய்கிற தப்பு, ஆனால் ஏன் அவன் செய்கிறான்? குடிக்கிற தப்புன்னு அவன் ஏன் திரும்ப குடிக்க போகிறான்? குடிக்கிறது மாத்திரம் உதாரணத்துக்கு சொல்கிறேன், பாவத்துக்கு அடிமை. அது ஒரு சின்ன உதாரணம் தான். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சுபாவங்கள் மாறி போவதில்லை? அந்த பழைய சுபாவமே இருக்கு. நிறைய பேருடைய வாழ்க்கையில் சுபாவங்கள் மாறுவதில்லை. ஒரு உண்மையான மீட்கப்பட்ட மனுஷனுடைய சுபாவம் மாற்றப்பட்டிருக்கிறது தான் பெரிய ஒரு ரட்சிப்பினுடைய விடுதலை. அதே பழைய கோபம், வேதனை சொல்லுது, கோபமும் தர்க்கமும் இல்லாமல் மூர்க்கம், இதெல்லாம் இல்லாமல் புருஷர்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்கணும். ஏன் இதெல்லாம் இருந்தால் ஆண்டவரை
பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறீர்கள், உன் ஜபத்தை கேட்க மாட்டேங்கிறார் ஆண்டவர், உனக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறார். நீ ஏன் அந்த பழைய சுபாவத்தில் மாற்றவங்கள மற்றவளை மன்னிக்க முடிவதில்லை, மற்றவளை தவறை பொறுத்து கொள்ள முடியவில்லை, உனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா நீ ஆண்டவரை துக்கப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற அதை குறித்த உணர்வு இல்லை. நம்ம பார்த்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னால், மனுஷன் வந்து என்ன பண்ணுறான், தன்னுடைய சுய நீதியை நிலைநாட்ட தான் பார்க்குறான். நான் செய்கிறது சரி, நான் பேசுகிறது சரி, அவங்க தப்பு நான் சரி, அவங்க தப்பு இவங்க தப்பு நான் சரி. அவன் சுய நீதியை நிலைநாட்டும்படியாகவே அவன் போராடுகிறான். அந்த பரிசேயன் என்ன பண்ணான், அவன் சுய நீதியை நிலைநாட்டான். பாருங்க ஆண்டவரே, நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், நான் நீதிமான். ஆனால் ஆயக்காரன் என்ன பண்ணுறான், மேலே பார்க்குறான். உண்மையான ரட்சிக்கப்பட்ட மனுஷன் மேலே பார்ப்பான். மேலே பார்க்கும்போது, ஐயோ ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், நான் அதமானேன். தன்னுடைய பாவத்தை உணர மாட்டான். எனக்கிட்ட எவ்வளோ அக்கறை இருக்குதுன்னு தெரியாது அவனுக்கு. மற்றவங்களை பார்க்கறது தான், நான் எவ்வளோ மோசமாக இருக்கேன், என் குணம் என்னையே மாறலையே. அதுமே அல்ல, இந்த பாவங்கிறது ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறது, அவனை அடிமைப்படுத்துகிறது. ஆகவே தேவன் ஆவியாக இருக்கிறார் மனுஷனில். அதாவது ஆவி ஆத்மா ரெண்டுமே ஒன்று தான். ஆவியாயிருக்கிற தேவனோடு கூட தொடர்பு மனுஷன் கொள்ளணும்னா, இயற்கையாக பிறந்த ஒரு மனுஷனுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்போ தொடர்பு கொள்ள முடியும்னா, அவனுடைய அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படும் பொழுது. அதுதாங்க ரட்சிப்பு. பரிசுத்த ஆவியானவர் அந்த மிகப்பெரிய உயிர்த்தெழுதலை செய்கிறார். இது மிக ரட்சிப்புங்கிறது ஒரு அசாதாரணமான காரியங்க. நிறைய பேர் நம் உண்மையாலுமே அது வருத்தமான காரியம். நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளே இல்லாமல் ஆண்டுடைய பிள்ளைகள் நினச்சிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறார், வந்து வாசம் பண்ணுகிறார். யோவானில் தான் பார்க்குறோம், உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவரை காத்து கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஜாக்கிரதையாக நாம் காணப்படுவோம் தெரியுங்களா, ரட்சிக்கப்பட்டுட்டா. ஏன்னா நமக்குள்ளே பரிசுத்த ஆவியன் இருக்கும் பொழுது, ஒரு தப்பாக நீ பேசினா கூட ஆவியானோடத்தில் பேசுவார், தப்பு நீ பேசுறது சரியில்லை, மன்னிக்க முடியலையா, மற்றவங்க தவற பொறுத்து கொள்ள முடியலையா, தப்பு. எபேசியர் 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார், அங்கே ரெண்டு பாகமாக பிரிக்கிறார், வாழ்க்கையை ரெண்டு பாகம் பிரிக்கிறார், முற்காலம் வேற இக்காலம் வேற. 1வது வசனத்தில், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆத்மாவில் வரும் பொழுது அவனுக்குள்ளாக உயிர்ப்பிக்கிறார். கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கிறார். ஒரு சாதாரணமான உயிர்ப்பித்தல் இல்லை. ஆனால் அதுக்கு நமக்கு அங்கே போகிறதுக்கு நேரம் இல்லை. ஆகவே ஆண்டவர் தெளிவாக சொன்னார், நீ இதை சாகரஸ் புசிக்கிற நாளில் சாகவே சாவ. ஆமாங்க, என்னைக்கு அந்த கனியை இவன் புசித்தானோ அன்னைக்கு அவன் நீதியின் வாழ்க்கை விரும்பலை, அவன் பாவத்தை விரும்புகிறான். ஆண்டவர் விட்டு விலகி ஓடுறான். அவனுடைய காரியங்கள் அவனுக்கு பிரியம் இருக்காது, ஜெபிக்க விரும்பாது, வேதத்தை வாசிக்க விருப்பம் இருக்காது. அவன் எப்பவுமே என்ன, அது அவனுக்கு ஒன்றுமே புரியத. நான் கிறிஸ்தவனாக இருந்து 50 வருஷம் இருந்தால் கூட ஒன்றும் புரியாது. ஏன் கேட்டால், தேவ ஆவியானவரால் அன்றி இந்த சத்தியத்தை நம்ம விளங்கிக் கொள்ள முடியாது. ஆகவே தான் வேதம் என்ன சொல்லுகிறது, அந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும் பொழுது மறுபடியும் அந்த தொடர்பு அவனுக்குள் ஏற்படுகிறது. மறுபடியும் அவனுக்குள்ள அந்த இணைப்பு ஏற்படுகிறது. எந்த ஏதேன் தோட்டத்தில் மரித்து போன ஆத்மா மறுபடியும் உயிர் பெறுகிறது. ஆவியாக இருக்கிற ஆண்டவரோடு கூட ஆவி உயிர்ப்பிக்கட்ட மனுஷன் தொடர்பு கொள்கிறான். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறான். அவருடைய பரிசுத்தத்தை பார்க்கிறான். அவருக்காக வாழ பார்க்கிறான். அவருக்கு பிரியமாய் வாழணும்னு விரும்புகிறான். அவனுடைய வாழ்க்கையினுடைய அளவே வேற, அந்த லெவலே வேற, அவர் ரட்சிக்கப்பட்டவனுடைய அளவு வேற. கீழே பாவத்தின் வழியில் போகிறவன் அல்ல,
ஆகவே தான் நம்ம ரொம்ப ஆராய்ந்து பார்க்கணுங்க, நமக்குள்ளே உண்மையாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? அந்த பரிசுத்த ஆவியன் இருக்கிறவர் வைராக்கிய வாஞ்சியாக எனக்குள்ளே இருக்கிறாரா? பைபிள் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியன் வைராக்கிய வாஞ்சியாக இருப்பாராம். நீ ஆண்டுடைய பிள்ளை, நீ ஒரு தப்பாக பேசிட்டா கூட உனக்குள்ள அவர் வைராக்கியமாக செலவு பண்ணுவார். சரி, அவர் பேசுவார், நீ செஞ்சது தப்பு, மன்னிப்பு கேளு, மனந்திரும்பு. உன்னை சாதாரணமாக விடமாட்டார், அசைப்பார். இப்போ நிறைய பாருங்க, கிறிஸ்தவன் சொல்லிட்டு நம்ம பேசுறதெல்லாம் சரி இருக்காது, அதை பற்றி ஒரு கில்ட்டியாகவே நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம், ஐயோ இப்படி பேசிட்டோமே. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, நான் வாயில் பேசுறதுக்கு முன்னால் யோசிப்பேன். ஏன்னு கேட்டால் இது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. எனக்கு எது எப்படின்னா இல்லை, மற்றவர்கள் தவறே செய்திருக்கலாம், மற்றவர்கள் மோசமாக இருக்கலாம், அதை பற்றி, ஆனால் நான் பேசுறது சரியாக இருக்குமா? என்னுடைய வாழ்க்கையானது நான் உண்மையான விதத்தில் அந்த இடத்துல ஆண்டவருக்கு உகந்ததாக நான் வைக்கிறேன்னா, பரிசுத்த ஆவி உனக்குள்ளே இருப்பாரானால் நிச்சயமாக கட்டாயமாக நீ தவறு செய்வாயானால் அதை குறித்து பேசுவார், கண்டிப்பாக பேசுவார். இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ, ஆண்டுடைய காரியங்களை விட்டு நீ நகரத்தான் பார்ப்ப. உனக்குள்ள அந்த குற்ற உணர்வு இல்லைன்னா உன்னை பாவத்தை சொன்னால் கூட உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை, நான் சரிதான். இன்றைக்கி நிறைய பேர் சத்திய வசனத்தை கேட்குறாங்க, ஆனால் பன் பாவத்தை உணர முடிகிறதில்ல. தாவீது கூட பாவத்தை செஞ்சிட்டான், பெரிய பாவத்தை செஞ்சிட்டான். ஆனால் நாத்தான்வேல் அங்கே பேசின பொழுது தான் தாவீது அங்கே ஆண்டவரே மன்னியும், மன்னியும். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு ஆவிக்குரிய ஸ்டெடினஸ் இருக்காது. இன்றைக்கி பார்த்தா ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, நாளைக்கு பார்த்தா அவங்களுக்கு அதில் நாட்டம் கூட இருக்காது. 51வது சங்கீதத்தை பாருங்கள், அவன் எப்படி மனம் திரும்புகிறான் பாருங்கள். அந்த பெரிய பாவன்றதில் உன் வாழ்க்கையில் மனம் திரும்புதல் என்பது ஆழமாக இருக்கும், அகலமாக இல்லை. ஆண்டவரே நான் தப்பு செஞ்சிட்டேன், மன்னி ஆண்டவரே. சில சமயங்களில் நான் பார்த்துருக்கேன், சில மத்தியில் பிரச்சனைகளை வரும் பொழுது இவங்க விடாப்பிடியாக சொல்லுவாங்க, அவங்க மன்னிப்பு கேட்டால் தான் நான் விடுவேன்னு வாங்க. அப்புறம் இன்னொருத்தர் சொல்லுகிறது உண்டு, நீங்கள் எப்படியோ மன்னிப்பு கேட்டுருங்க. அப்போது நான் தப்பு செஞ்சிருந்தால் மன்னிச்சுக்கங்கன்னுவாங்க. நான் தப்பு செஞ்சுருந்தா, அப்போ தப்பு செஞ்சுருந்தா மன்னிக்காது, அப்போ மன்னிப்பு. சில அப்படியே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே தெரிந்து செய்த பாவம், தெரியாத செய்ய பாவம், நீ தெரியாத பாவமே செய்ய மாட்டேன், தப்பு அது, தெரிஞ்சு தான் செய்கிற, தெரிஞ்சே தான் நம்ம செய்கிறோம், இது கர்த்தருடைய வழிக்கு பிரியமானது. அங்கே 51வது சங்கீதத்தில் அவர் என்ன ஜெபம் பண்ணுறாரு, உன் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும், நீ ஜாக்கிரதையாக இருப்ப. நீ யார் பார்க்குறாங்களோ இல்லையா, அதை பற்றி எல்லாம் கவலை கிடையாது, என்னை பார்க்கிற ஆண்டவர் இருக்கிறார். அதை விட்டுட்டு நீ தப்பு செய்கிறதே உனக்கு மற்றவங்களுக்கு தெரியுது, நீ பேசுகிற சரியில்லை அல்லது நீ செய்கிற சரியில்லைன்னு, ஆனால் உனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னா உனக்குள்ள பரிசுத்த ஆவியான இருக்கிறாருங்கிறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் நியாயமாக கேட்குறேன் இல்லையா, அது நியாயமான கேள்வி தானே. 51வது சங்கீதத்தில் சொல்கிறார் ஆண்டவரே, நான் துர்க்குணத்தில் உருவானவன், நான் என் குணமே சரியில்லை, என் குணம் சரியில்லை. இதுதான் என் உண்மையான மனம் திரும்புதல். உன் குணத்தை நீ மாற்றலைன்னா நீ எப்படி மனம் திரும்பினு சொல்ல முடியும்? அருமையாக இல்லை, நான் வருத்தத்தோடு சொல்கிறேன், நிறைய பேர் உண்மையான ரட்சிப்பு இல்லை, நிறைய பேருடைய வாழ்க்கையில் உண்மையான ரட்சிப்பு இல்லை. அவர் சொல்கிறாரு 5வது வசனத்தில், இதோ நான் சங்கீதம் 50 துர்க்குணத்தில் உருவானேன், என் குணமே சரியில்லை. 10வது வசனத்தில் சொல்கிறாரு, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். எவ்வளவு அழுக்கு இருக்குது, எவ்வளோ மோசம். இன்னைக்கு காலையிலேருந்து நான் பேசுனது எத்தனை தப்பு இருக்குது, எவ்வளோ சரியில்லை. ஒரு சுத்தமான இருதயத்தை எனக்கு தாரும், உள்ள அத்தனையும் அழுக்கும் சேரும் சகதியமாகவும் நம்ம இருதயத்தில் வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாருங்களா? சொல்லுங்கள், நீங்கள் நியாயமாக பேசு, எப்படிங்க நம்ம ஜெபத்தை கேட்பாருன்றீங்க? உள்ள அத்தனையும் அழுக்கு சேரு சகதி நாத்தமாக இருக்குது ஆண்டவரே அப்படின்றது கேட்க. அப்போ இல்லை, தேவ் நிறைய பேர் இன்றைக்கி என்ன யூடியூப்லாம் பார்த்தா ஜபமான ஜபம், ஊழியக்காரலாம், ஐயோ
பயம். ஊழி எல்லாம் சேர்ந்து ஜபம் பண்ணுறாங்க, எழுப்புதல் மட்டும் வரமாட்டாங்கது. ஏன் வராது? என் ஜபம் கேட்கப்படுதா? முன்னையா உன் ஜபம் உண்மையாலுமே ஜபங்கிறது ஒரு அருமையான ஒரு சுயாதீனத்தோடு தேவனை கிட்டி சேருகிற ஒரு காரியங்க. ஆண்டவர் சொல்கிற என்னை நோக்கி கூப்பிடு. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஜபங்கிறது ஆண்டவரோடு இணைக்க முடியாத ஒரு பெரிய இணைப்புக்குரிய ஒரு மகத்துவமான காரியம். அதை உண்மையான விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தோடும் ஒரு நம்பிக்கையோடு செய்ய வேண்டிய காரியங்க அது. நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய ஜபத்தை நம்ம பார்த்து வரோம். ஞாயிற்றுக்கிழமை திரும்பவும் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி உண்மையான ஜபம்ங்கிறது என்ன? உண்மையாக சொல்கிறேங்க, உங்களை நீங்கள் ரொம்ப ஆராய்ந்து பார்க்கணும். என்ன, நீங்கள் உண்மையாலுமே அது ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தால் ஒழிய உங்களுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை. ஞானஸ்தான ஒரு மனுஷனை மாற்றாது, சபையில் அங்கத்தை அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே செல்லுபடியாகாது. உன் இருதயத்தில் பரிசுத்தா. ஆகவே அவர் சொல்கிறாரு, நிலைவரமான ஆவி என்னில் தாரும், நிலைவரமான ஒரு ஆவி எனக்குள்ள தாரும் ஆண்டவரே. ஒரு ஸ்டெடி ஸ்பிரிட், இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லை, காலையில் இருக்கிறது சாயந்தரம் இல்லை. போய் கர்த்தருடைய சமூகத்தில் கதறணுங்க, உண்மையாக ஆண்டவருடைய பிள்ளை கதற, ஐயோ ஆண்டவரே இப்படி நான் இருக்கிறேனே, என்னை மாற்றும், என்னை உண்மையாக மாற்றும், என்னை விடுதலையாக்கும். ஆண்டவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவங்க மனுஷன், சாதாரணமான படைப்பில்லைங்க. அப்போ நம்ம பாவத்தையெல்லாம் செஞ்சுட்டு நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளை, நான் மோட்சம் போயிடுவேன், மோட்சம் போயிடுறேன்னு சொன்னால் போயிட முடியுமா? தேவனுடைய மாத்தை தெளிவாக சொல்லுது. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் பாவத்தை உணர்த்தப்பட்ட பொழுது அவர் சொன்னார், ஆண்டவரே நீர் வந்து என்னை ஒரு சுத்த இருதயத்தை தாரும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும். அவர் சொல்றார், உமது சமூகத்தை விட்டு 16 வசனம், என்னை தள்ளிடாதீங்க ஆண்டவரே. ஆண்டவர் தள்ளிடுவாருங்க, பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாது. உமது லட்சியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தாரும். அப்போ நான் மற்றவங்களுக்கு அவனுடைய வழியை உபதேசிப்பேன், பாவிகள் இடத்துல மனந்திரும்பார்கள். பாருங்க, நம்ம வாழ்க்கை உண்மையாருமே சொல்கிறேங்க, ஒரு வீண். நீ யாருக்கு பிரயோஜனமாக இருக்க சொல்லு, எந்த எத்தனை ஆத்மாவுக்கும் வாழ்க்கையின் மூலமாக பிரயோஜனமாக இருக்கிற சொல். சொந்த குடும்பத்து மக்களுக்கு நீ பிரயோஜனமாக இருக்கியா? அவங்களுக்காக நீ உண்மையாக பாரத்தோடு ஜபம் பண்ணுறியா? உன் ஜபத்தை ஆண்டவர் கேட்டு நீ உன் ஜபத்தையும் ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறாரே. உனக்காக நீ செய்கிற ஜபமே ஆண்டவர் கேட்க மாட்டார் ஐயா. நீ எவ்வளோ தான் தலகிலான்னா கூட அமையாலே தேவன் அக்கரம சிந்தை கொண்டிருந்தேனானால் நீ ஜபம் பண்ணாத அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், நான் உன் ஜபத்தை கேட்க மாட்டேன். எல்லாத்தையும் அறிந்திருக்கிற ஆண்டவருக்கு முன்னால் நீ நிற்கிற, அதை நீ மறந்துடக்கூடாது. ஏசாயை ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சொல்லிட்டார் என்னன்னா, இன்றைக்கி பாருங்கள் நிறையா ஒரே கூட்டமான கூட்டம், ஆராதனை ஆராதனை ஆராதனை, எங்கே பார்த்தாலும் ஆராதனை. அருமையாலே இன்றைக்கு பெந்தகோஸ்தே சபைகள் ஒரு சாத்தானுடைய பயங்கர பெருங்கூட்டமாக இருக்குதுங்க. பாவத்தை பற்றி ஒரு நாள் அவங்க போதிக்கிறதே கிடையாது, பாவத்துக்கு மனம் திரும்பணும்னு சொல்கிறதே இல்லை. ஆண்டவரும் ஆண்டவர் நம்ம அவனுடைய பிள்ளைகள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், ஏசாயா 1 அதிகாரத்தில், அவருடைய சாயலாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி பரிசுத்தன் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராக இருங்கள். அப்போ ஆண்டுடைய பரிசுத்தத்தை நம்ம எட்ட முடியாது. ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. இன்னும் உனக்குள்ள அசுத்தம் இருக்கா? அசுத்தன்னா உன்னுடைய பார்வை, சிந்தை, சென்னை, பேச்சு எல்லாத்திலும் அசுத்தம் இருக்கா? அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் தான் சொன்னார், வாயை சுத்தம்மன் ஆண்டவரே, என்னாவை சுத்தம்மன். அவர் என்ன சொல்கிறாரு 13 ஆசனத்தில், இனி வீண் காணிக்களை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவறுப்பாக இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சண்டே மீட்டிங்கெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அவர் சொல்கிறாரு சபை கூட்டத்தையும் இனி சகிக்க மாட்டேன்றார். என்னால் அமையல நம்ம வாழ்க்கையில் தேவன் அவர் சொல்கிறார், உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. ஆண்டவர் வெறுக்கிறேன்னு சொல்கிறாருங்க. அப்போ நான் ஆராதிக்கிற ஆராதனை பிரியமாக இருக்கா? ஏன் ஜபம் ஆண்டவர் பிரியமாக இருக்கா? நான் வாழ்கிறது பிரியமாக இருக்கா?
அவரை சொல்கிறார் 15வது வசனத்தில், நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், எனக்கு உங்கள் மேலே பிரியமில்லை. நீங்கள் மிகுதியாக ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைய, ரொம்ப ஜெபம் பண்ணுறேன், ஒரு மணி நேரம் இல்லைங்க. அவர் சொல்கிறார், உங்களை கழுவி சுத்தம் பண்ணுங்கள், முதல்ல சுத்தப்படுத்து, உன்னை வாயை சுத்தப்படுத்து, உன்னுடைய நாவை சுத்தப்படுத்து, உன் இருதயத்தை சுத்தப்படுத்து, உன் கையை சுத்தப்படுத்து, காலை சுத்தப்படுத்து. நீ சுத்தப்படுத்துவது உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். அப்போ ஆண்டிடத்தில் வரும்பொழுது எங்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த தண்ணீர் தொட்டியில் தண்ணீர் வச்சிருக்கார். ஏன், தன் கால்களை சுத்தப்படுத்தி தான் அடுத்தது போகணும். சுத்தப்படுத்துதல் ஜபம் பண்ணும்போது கூட, ஆண்டவரே நான் இப்போ ஜபம் பண்ணுறேன், ஒருவேளை நான் ஜபம் பண்ணுறது உங்களுக்கு முன்னால் ஏதாவது தப்பு இருக்கா, தண்டை இருக்கு, என்னை மன்னித்து என்னை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவர், ஜபம் பண்ணுவேன். அந்த ஜபம் ஆண்டவருக்கு பிரதியாக இருக்கும். உண்மையாக சொல்கிறேங்க. இல்லைன்னா ஆண்டவர் நம்முடைய ஜபத்துக்கு, இன்றைக்கி நிறைய பேருடைய ஜபம் உண்மையாலுமே வேஸ்டேஜுங்க, வேஸ்ட். இன்றைக்கி உலகத்திலே அதிகமான வேஸ்டேஜ் எதுன்னா கிறிஸ்தருடைய ஜபம் தான். மணிக்கணக்காக ஜபம் பண்ணுறாங்க, திரள் கூட்டமாக ஜபம் பண்ணுறாங்க, ராத்திரி பகலாக ஜபம் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டு சொன்னார், ஒன்றும் நடக்கிறது இல்லை பாருங்களேன், பித்தலாட்டமான பித்தலாட்டமாக இருக்குது, ஏமாத்து வேலை. ஆண்டவர் அற்புதம் அற்புதம்னு ஏமாத்துறாங்க. தயவுசெய்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் சொல்லிட்டார், இதெல்லாம் எனக்கு பிரியமில்லை. ஆண்டவர் எனக்கு பிரியமானது நொறுங்குண்ட இருதயம். அப்படின்னா என்ன, ஐயோ ஆண்டவரே நான் எவ்வளோ சரியில்லாமல் இருக்கிறேன். உண்மையாக சொல்கிறேங்க, நீங்கள் வந்து உங்களை ஜபமே பண்ண வேண்டாம். நீங்கள் உங்களை எனக்கு அதெல்லாம் வேணும்னு கூட கேட்காதீங்க. என் குடும்பத்துக்கு இது வேணும்னு கூட கேட்காதீங்க. நான் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், என் பிள்ளைகளுக்கு இதை செய்யுங்க, என் மனைவிக்கு இதெல்லாம் செய்யுங்க, எதுவுமே செய்யாதீங்க. உங்களுக்கு தேவை என்னதென்று அறிந்திருக்கிறார் ஆண்டவர். உன்னை நீ தாழ்த்தி ஜபம் பண்ண, உன்னை சுத்தம் பண்ண, அதுவே போதும் உனக்கு. அதுவே, அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கறது. நீண்ட ஜபம் பண்ணி எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. நீ உண்மையாக ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்து உன்னை நீ ஆராய்ந்து பார். நான் எதுலையாவது ஆண்டவரை துக்கப்படுத்திகிட்டு இருக்கேனா, என் பேச்சில் துக்கப்படுத்தினா, என் நடத்தையில் துக்கப்படுத்துகிறேனா, பிரியமில்லாமல் நான் வாழறேனா? அடுத்த சண்டே நம்ம பார்க்க போகிறோம் கர்த்தருடைய ஜபத்தில். அப்போது என் வாழ்க்கை சரியில்லைன்னும் போது நான் என்னை உண்டாக்குன தேவனுக்கு முன்பாக நான் போயிட்டு அவர் சொல்கிறாரு, நீ முதல்ல உன்னை கழுவி சுத்தம் பண்ணிட்டு வா. அம்மையானலே, நம்ம செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஜபம் என்ன தெரியுங்களா? அந்த ஆயக்காரனை போல பாவியாக என்மேல் கிருபையாயிருமா ஆண்டவரே. பவுல் சொன்னார், பாவிகளில் பிரதான பாவி நான். ஆகவே நிறைய சமயங்களில் நம்ம ஜபத்தை மணி பண்ணுறோம், சும்மா ஆகாயத்தில் தான் சிலம்பம் பண்ணுறோம், ஒன்றும் கேட்கறது இல்லை ஆண்டவர். உண்மையாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த ஜபங்களில் இப்படியெல்லாம் நான் ஜபம் பண்ண ஆண்டவர் இப்படி பதில் கொடுத்தாருன்றது, எப்படி நம்ம ஜபத்துக்கு ஆண்டவர் கேட்குறாரா இல்லையான்னு எப்படி சொல்ல முடியும்? பதில் கொடுத்துருப்பார். சில காரியங்கள் தெளிவாக நீ ஜபிச்சிருப்ப, ஆண்டவர் இந்த காரியத்தை எப்படி, நான் இன்றைக்கி இதுக்காக ஜபம் பண்ண ஆண்டவர் பதில் கொடுத்தார். அந்த மாதிரியான ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே இருக்குங்க, தெளிவாக இருக்குங்க. இதுதான் ஆண்டவருடைய காரியம். இல்லைன்னா நீங்கள் யார் என்ன ஏமாத்துறீங்க? இல்லை, உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க. ஆண்டவருக்கு நீங்கள் பிரியமில்லைன்னா அது உங்களுடைய காரியம்தாங்க, இல்லைங்களா? ஆகவே தான் ஆண்டவர் வந்து நம்மளை உண்டாக்கினவர், அவருடைய சாயல் அப்படின்னா அவருடைய சொந்த ஆத்மாவை நமக்குள்ளே ஊதினார். அந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும் பொழுது மறுபடியுமாக இணைப்பு ஏற்படுகிறது, தேவனுக்கும் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆத்மாவுக்கும் இணைப்பு. அந்த தொடர்பு கட்டாய இருந்தது. ஆண்டவர் வர்றாருன்னு சொன்ன உடனே நமக்கு நேரம் இல்லை, ஓடுறான், எங்கேயோ போய் ஒளியிறான். அதாமே நீ எங்கே இருக்க? அப்போ இவ்வளோ நாளாக நீ ஒளியிலையே, ஏன் இவ்வளோ நாள் ஒளியில்லை? இவ்வளோ நாளாக நீ வந்து ஆண்டவர் சொன்ன கீழ்ப்படிஞ்ச, நீ ஒளியாமல் ஆண்டவரிடத்தில் உண்மையானவத்தில் குற்றமில்லை, மனசாட்சி உங்கள்கிட்ட இல்லை. பாருங்கள், ஆண்டவர் வந்து
அவருடைய சாயலில் உருவாக்குனதை குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஏன் மனுஷனுக்குள்ளே அந்த எந்த மிருகத்திலையும் எதுலேயுமே குற்றமுள்ள மனசாட்சி இல்லைங்க, நான் மனுஷனுக்கு மாத்திரம் அந்த குற்றமுள்ள மனசாட்சி. மனிதனை சிருஷ்டித்தது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம செய்த பாவத்தை நாம் நினைவுப்படுத்துகிறார் ஆண்டவர். சிலலாம் சொல்லியிருக்காங்க, நான் இடத்துல ஜெபிக்க போகும்பொழுது சிறு வயதில் நான் செய்த பாவங்களை கூட ஆண்டவர் நினைவு கொண்டு வந்து மறந்து போயிருக்கு. சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா, அதாவது மெஸ்மரிசன் சொல்லுவாங்க. சில இடங்களில் இந்த துப்பறிகிறவர்கள் கண்டுபிடிக்கிற காரியங்களையெல்லாம் பார்த்துருக்கோம். எப்படின்னா அந்த மெஸ்மரிசன்னா அவனுடைய வெளியான அந்த மனுஷன் அப்படியே மயங்கிடுவான், உள்ளான அந்த இருதயம் உள்ளான அந்த இது வெளியே வரும், கான்ஷியஸ்னஸ். அப்போ அவங்ககிட்ட அவன் கேட்பாங்க, நீ எப்படி செய்த இந்த திருட்டு எப்படி செஞ்ச அப்படின்னா, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக கக்கிடும், அதை ரெக்கார்ட் பண்ணிவிடுவாங்க. இது பார், நீ பேசுனது தான் அவனுக்கு மறைக்க தெரியாது. ஏன்னா அந்த உள்ளான மனசாட்சியில் அத்தனை வெளியே கொண்டு வந்துடும். அமையாலே வேதம் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் வெளி தெளிவாக சொல்லியிருக்கார். நம்முடைய பாவங்களை வேறு எங்கேயுமே எழுதலைங்க, இங்கே எழுதி வச்சுருக்கார். நீ செய்த ஒவ்வொரு பாவமும் இங்கே இருக்குது, நிச்சயமாக இருக்குது. நான் செய்த பாவம் இங்கே இருக்குது. இயேசுவின் ரத்தத்தினால் அது கழுவப்படலைன்னா ஒரு நாள் நியாய தீர்ப்பு முன்னால் இதே சாட்சியிடும், என் இருதயமே எனக்கு எதிராக சாட்சியிடும். ஆகவே தான் நம்மளை சுத்திகரிக்கணும், ஆண்டவரே என் பாவங்களெல்லாம் மன்னியும். அதுதாங்க மிகப்பெரிய ஜபம், ஜபத்திலேயே மிகப்பெரிய ஜபம் தாழ்த்தி ஜபிக்கிறது. அடுத்ததான் மற்றதெல்லாம், பெரிய பெரிய காரியங்களுக்காக ஜபம் பண்ணா என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, என் மீறுதெல்லாம் மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும். நான் இவ்வளோ காரியங்களை உங்களுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்துட்டுருக்கிறேன், பிரியமில்லாமல் பேசுகிறேன், பிரியமில்லாமல் செஞ்சிட்ருக்கிறேன், மற்றவங்களை மன்னிக்க முடியல, கசப்பு வெறுப்பு மூர்க்கம் கோபம் பகை இது எல்லாம் எனக்குள்ளே இருக்குது, என்னை மன்னித்து சுத்தம் பண்ண ஆண்டவரே. அதுமேல தேவனுடைய கோபம் என்பது மிக பயங்கரமானது, ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துதாகவே அவருடைய சாயலாய் நான் உண்டாக்கப்பட்டிருக்கேன்னா அது ஒரு அசாதாரணமான படைப்பு. மற்ற மிருகங்களை விட அந்த படைப்பு என்பது மிக உன்னதமானது. தொடர்ந்து நாம் அந்த படைப்பை குறித்து அந்த ஆதியாமத்தில் பார்க்க வேண்டிய பல காரியங்கள் இருக்கு, நான் சும்மா மேலாக மட்டும்தான் அதை டச் பண்ணியிருக்கேன். ஆகவே நாம் தொடர்ந்து அந்த காரியங்களை பார்ப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உமது சாயலாய் ஒரு மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டிருப்பான்னு சொன்னான், அது தெய்வீக சாயல், தெய்வீக தன்மை. ஆண்டவரே எங்களை மன்னியும். அந்த ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமல் போனதைப் போலவே இன்றைக்கும் நாங்கள் எவ்வளோ காரியங்களில் கீழ்ப்படிய விரும்புறதில் மறுக்கிறோம், புறக்கணிக்கிறோம். எப்படியாகிலும் ஆண்டவரே மக்குன்பாகங்களை தாழ்த்த விரும்பமில்லை. எங்களை குறித்து நாங்கள் மேட்டுமையாக எண்ணிக்கொள்ளுகிறோம், எங்களை குறித்து உயர்வாக எண்ணிக்கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவரே உண்மையானவற்றில் நாங்கள் பரிதாபத்துக்குரியவர்கள். உம்முடைய கோபம் எங்கள் பேரில் வருமானால், என் பேரில் வருமானால் எங்கே நாங்கள் நிற்க முடியும் ஆண்டவரே? நாங்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஜபம் எங்கள் பாவங்களை உணர்ந்து மன்னிப்பு கேட்கறது தான் மிகச்சிறந்த ஜபம். அது இல்லாமல் ஆண்டவரே எவ்வளவாக ஆண்டவரே தானியல் ஜபிக்கிறதை பார்க்குறோம், நெகேமியா ஜபிக்கிறதை பார்க்குறோம், எங்கள் பிதாக்களுடைய அக்கிரமத்தை என்று அவர்கள் நினைவு கூறுவதை பார்க்குறோம். எங்களுடைய பாவம் ஆண்டவரே கொடியது, எங்களுடைய பிதாக்களுடைய பாவம் கொடியது. ஐயோ ஆண்டவரே இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் மனந்திரும்பாமல் போனால், எங்களுடைய பாவம் இரத்தத்தினால் கழுவப்படாமல் போனால், நாங்கள் ரட்சிக்கப்படாமல் போனால், நாங்கள் மறுபுறப்படையாமல் போனால், நாங்கள் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படவில்லை என்றால் எங்களுடைய பாவங்கள் அனைத்தும் மூன்றாம் நான்காம் சந்ததி வரைக்கும் அது அவர்கள் மடியில் போடப்படும். வேதம் பொய் சொல்லல ஆண்டவரே, ஆனால் இன்றைக்கி நாங்கள் மனந்திரும்பி எங்களை தாழ்த்தி எங்களுடைய பாவங்களுக்காக வருந்தி
ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லி உண்மையால் எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமானால் எங்கள் பாவங்களை மன்னிக்கிறீர் ஆண்டவரே. சுத்த மனசாட்சி எனில் சிருஷ்டியும் என்று சொல்வதை பார்க்கும். எத்தனை மீறுதல், எத்தனை பாவங்கள், தெரிந்தே நாங்கள் எத்தனையோ காரியங்களை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். தெரிந்து தான் செய்கிறோம், தெரியாமல் நாங்கள் செய்கிறோங்கிறதெல்லாம் சும்மா இது தப்பு, ஆனாலும் கூட நாங்கள் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பொறுமைசாலி என்பவர் எங்கள் தேவன் மாத்திரம். என்னை பார்க்கும் பொழுது இவ்வளோ பொறுமையாக இருக்கிறீர். எத்தனை வேளைகளில் ஆண்டவரே தவறும் பொழுது நீர் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறீர். ஆண்டவரே, இது கட்டுக்கதை அல்ல, இது உம்முடைய சத்தியம். இந்த சபைக்கு தேவை ஆண்டவரே மனந்திரும்புதல். இந்த சபைக்கு தேவை தங்களுடைய பாவத்தை உணர்ந்து மனந்திரும்புகிற ஆத்துமாக்கள். இந்த சபைக்கு தேவை உண்மையாலும் தங்களை தாழ்த்துகிற ஆத்துமாக்கள் தேவை. தாழ்ந்துள்ள ஆத்துமாக்கள் அல்ல, அல்லது ஆண்டவரே மிகப்பெரிய ஞானமுள்ளவர்கள் அல்ல, பணக்காரர்கள் அல்ல, உயர்ந்தவர்கள் அல்ல, எந்த விதத்தில் தன்னை தாழ்த்துகிறவர்கள் தேவை. அப்பொழுது இந்த ஆராதனை முக்குன்பாக பிரதியாக இருக்கும். ஆவியானவரே எங்களோடு பேசும் ஆண்டவரே, பேசும், எங்களோடு பேசும், எங்களை உயிர்ப்பியும், எங்களை விட்டுவிடாதிரும் ஆண்டவரே. இங்கு வருகிற ஒரு ஆத்மா வினாய் போயிட வேண்டாம், உம்முடைய கோபாக்கினைக்கு ஆண்டவரே ஆளாக வேண்டாம் தாப்பனே. இந்த உலகம் ஒரு அநித்தியமான ஒரு உலகம், எவ்வளோ சின்ன வயதில் மரித்து போகிறதை பார்க்குறோம். 35, 30, 40 மரித்து போகிறார்கள். வாழ்க்கை என்பது ஒரு நிலையற்றதாக இருக்கிறது. ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளோ தருணங்களை கொடுக்கிறீர், எவ்வளோ வாய்ப்புகளை கொடுக்கிறீர். ஒருவேளை இந்த சபையில் வருகிற எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீர் எவ்வளோ தருணங்களை கொடுத்து வராமல் இல்லை. ஆவியானவரே இந்த இடத்துல பேசும் ஆண்டவரே, பேசும், உள்ளங்களை உடையும், உள்ளங்களை உடையும் ஆண்டவரே, உள்ளங்களை நொறுக்கும், உருக்கும், உருவாக்கும் நிற பரிசுத்த ஆவியானவரே. நீ வரும்பொழுது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவீர். ஒவ்வொரு இருதயத்திலும் அவங்க ஒவ்வொருடைய பாவத்தை குறித்து நீ கண்டித்து உணர்த்தும். எனக்கு தேவை, எங்களுக்கு தேவை அதுதான். எங்களுடைய பாவங்களோடு நாங்கள் ஆண்டவரே வாழுவதை விட நாங்கள் மனந்திரும்புவதே விரும்புகிறோம். ஜீவனுக்கு ஏதுவான மனந்திரும்புதல் தேவை. உங்களுடைய ஆத்மா மரித்து போன நிலையில் வாழ்ந்து நாங்கள் ஆண்டவரே நித்தியமான இந்த நரக ஆக்கினைக்கு போவதை விட கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கொஞ்ச காலத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து மனந்திரும்பி எங்களுக்கும் எங்களுடைய சொந்த ஆத்மாக்களுக்கும் நாங்கள் ஆண்டவர் ஆசீர்வாதமாக இருக்க, எங்களுடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கதே. மனந்திரும்பாத ஒரு ஆத்மா குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே முடியாது. ஏன்னா அது அவனுடைய ஆண்டவரோடு கூட தொடர்பு கொள்ளவில்லை. செத்துப்போன ஆத்மா பாவத்துக்கு ஏதுவானவைகளை தான் அது செய்யும். ஆதாமின் சந்ததியாக காணப்படும் மனந்திரும்பாத ஒரு மனிதன் எந்த விதத்தில் ஆண்டவரே அவன் ஆசீர்வாதமாக இருக்கவே முடியாது, ஆசீர்வாதமாக இருக்கவே முடியாது. ஆவியானவரே நீர் பேசும், எங்களை மன்னித்து எங்கள் பாவங்களையெல்லாம் மன்னி ஆண்டவரே, எங்களை மீதிலெல்லாம் மன்னியும். இது மனந்திரும்ப வேண்டிய ஒரு காலம் ஆண்டவரே, மனந்திரும்ப வேண்டிய ஒரு காலம் இது. எங்களுக்கு உதவி செய்யும், எங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையாய் மன்னித்து எங்களுடைய குடும்பங்களை மன்னித்து எங்களுடைய மீதலை மன்னித்து எங்களுடைய குடும்பங்களில் காணப்படுகிற பாவங்களை மன்னித்து எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் காணப்படுகிற பாவங்களை மன்னித்து பெற்றோர் வாழ்க்கையில் காணப்படுகிற பாவங்களை மன்னித்து இந்த காலங்களில் எங்களுக்கு சகாயம் செய்யும், கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.